ட்ரெய்லர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இது சூர்யாவுடைய நியூ கேரக்டர், இந்த மாதிரி அவர் வந்து எடுத்ததில்லை. இது கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக தான் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஒரு ஏழையுடைய நிறைய கஷ்டத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு பாலிட்டிக்ஸும் வந்து இதில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும். இதிலே தெரியுது அந்த மூவி எப்படி இருக்கும்ன்ட்டு. எப்படியும் ஒரு ஒரு புரட்சியான படமாக இருக்கும். மற்ற படங்களுக்கெல்லாம் வந்ததை விட இது எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வரவேற்பு வரும்னு தான் நான் நினைக்கிறேன். டைலாக்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஒரு மோட்டிவேஷன் டைலாக் மாதிரி தான் இருக்குது சூர்யாவுது. இது ஒரு நியூ ரோல், கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு கதை எடுக்கணும்னு எடுக்காமல் உண்மையிலுமே நடக்கிறது என்ன, எந்த இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் படமே எடுக்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சூர்யா சாரோட கடைசி ஒரு நாலஞ்சு படம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரியலிஸ்டிக்காக என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு ஒரு கோர்ட்டில் என்ன அப்படியே ஓப்பனாக என்ன நடக்குதோ அது அப்படியே ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக படம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட் சூர்யா சார். ட்ரெய்லர் நிஜமாவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம்லாம் இப்போ வரலன்னா எப்போ வரும்னு தெரில. இந்த மாதிரி ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையும் முக்கியம். சும்மா இத்தனை வருஷம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்பறம் வந்து நீங்கள் வந்து திருப்பி இவங்களே இன்இக்வாலிட்டி பண்ணீங்கன்னா எப்படின்னு சொல்கிறாங்க. டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். சூர்யா அந்த மாதிரி தான் பண்ணணும். சூர்யா பண்ணலன்னா ஆல்ரெடி எல்லாமே கமர்ஷியலாக தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து ஃபுட்பால் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படம் இப்போ பண்ணலன்னா எப்போ பண்ணுவாங்க? லா வந்து முக்கியம்தான், ஆனால் வந்து ஈக்குவாலிட்டி இன்னும் முக்கியம். டெஃபினெட்லி சோஷியல் மெசேஜ் பேசுகிற படமாக டெஃபினட்டாக இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. லைக் இது வந்து காஸ்ட் பேஸ்ட் இஷ்யூஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. லைக் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ மூவியும் அதே மாதிரி இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கணும். டைலாக் நல்லா தான் இருந்துச்சு. சூர்யா எனக்கு எப்பயுமே சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஸோ சூர்யாவை இந்த மாதிரி நிறையா சூர்யா யாருக்கு பிடிக்காது சீரியஸ். இந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணுறப்போ இட்ஸ் குட். யா ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. இவர் மணிகண்டனோட ஆக்டிங்காக ரொம்ப வெயிட்டிங். அந்த இவர் வந்திருந்தார்ல சில்லுக்கருப்பட்டி, ஸோ அவரோட இதுக்கு ரொம்ப வெயிட்டிங். சூர்யா சார் இந்த மாதிரி போல்டான ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் பண்ணுறது இன்னும் நிறையா ஹீரோக்களுக்கு முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டோட கொஞ்சம் யோசிப்பாங்க. தொடணுமா ஒரு பெரிய சமூகத்தை, ஒரு பெரிய ஆளுங்களை வந்து நம்ம பகச்சிக்கிற மாதிரி ஆகுமே அப்படின்னு. ஆனால் சூர்யா சார் தைரியமாக பண்ணுறாரு, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. டீசரில் வந்த டைலாகே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி டீசரில் லாஸ்ட் ஒரு டைலாக் வரும்ல, திருட உங்கள் ஜாதி எங்கள் ஜாதி எல்லாத்துலேயுமே இருக்கான் சாருங்கிற டைலாகே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் ப்ரோ, இது ரொம்ப நாளாக இங்கே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அது நிறைய பேர் பேச பயப்படுறாங்க. இப்போ வந்து சூர்யா சாருங்கிற ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஆள், இவர் பேசுகிறப்போ நிறைய இடத்துல போய் ரீச் ஆகும். இது நிறைய இடத்துல நிறைய லாங்குவேஜில் போய் ரீச் ஆகும். நம்ம சாதாரண ஒரு ஆளுங்க பேசுகிறதுக்கும் சூர்யா சார் மாதிரி ஒரு ஆளுங்க இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். அதெல்லாம் டைரெக்டாக நிறைய பேர்த்த சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும் அப்படிங்கிறது நல்லது தான். இது ஒரு மாற்றம் தானே. ஏன்னா அப்புறம் யார் தான் குரல் கொடுப்பா? நான் சில பேர் சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கிறது இல்லைன்னு. யார் சொன்னால்? ஊர் சைடு வந்து பார்த்தா தானே தெரியும் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரெண்டே பேர் கொஞ்சம் இல்லைங்கிறவங்க கிடையவே கிடையாது. வெளியே காமிச்சிக்கிறவங்க காட்டிக்காதவங்க ரெண்டே பேர் தான். காட்டிக்காமல் சுற்றுறாங்க, ஆனால் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இல்லாமலாம் போகவே இல்லை. ஊர் சைடு வந்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சர்வாதிகாரம் தேவை அப்படின்னு நினைக்கிறேனான்னு கேட்டால் அது எனக்கு சரியாக சொல்ல தெரில. அது எனக்கு எப்படின்னு சரியாக சொல்ல தெரில. அது வந்து படத்தோடு பார்க்குறப்போ அந்த டைலாக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அது நம்ம அந்த டைட்டில் வச்சப்பிலேருந்தே அது தெரியும் இல்லையா. ஸோ நம்ம டீசர் ட்ரெய்லர் பார்க்குறப்பயுமே அது தெரியுது. ஒரு இனங்களை ஒரு இனத்தங்களோட பிரச்சனையை பற்றி பேச போகிறாங்கிறது தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நவம்பர் 2க்காக வெயிட்டிங். கண்டிப்பாக படம் ஹிட்டு தான் ப்ரோ. வெயிட்டிங் சீரியஸ்லி வெயிட்டிங். ரொம்ப படம் சீரியஸ்லி ஹிட்டு தான், அதில் எந்த டவுட்மே இல்லை. அண்டு இதே சுச்சுவேஷன் சூர்யா சார் நடித்த படம்லாம் ரியலில் நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிப்போம். நல்லாயிருக்கு ப்ரோ. ரொம்ப ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு அந்த இதில் உண்மையிலுமே கஷ்டப்பட்டவன் அந்த டைலாக் எழுதுன மாதிரியே இருக்குது. அனுபவிச்சு எழுதுன மாதிரி இருக்குது. ஒரு ஒரு லைனுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க ப்ரோ. எதுவும் இஷ்யூ வராமல், டிஎன் கவர்மெண்ட் எதுவும் இஷ்யூ பண்ணாமல் மூவி ரிலீஸுக்கு எதுவும் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் அமேசானில் விடாமல் லைக் தேட்டரில் விட்டாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் போய் பார்க்க முடியறதில்ல. ஸோ தேட்டரில் விட்டாங்கன்னா எல்லாருக்கும் அந்த சொல்ல வர மெசேஜ் எல்லாருக்கும் போய் கன்வே ஆகுன்றது என்னோட அந்த அந்த ஊர் சைட்லாம் எப்படி இது பண்ணாங்களோ ரியலாகவே அந்த ஒரு ஒரு விஷயமும் படம் கதைன்றதுக்காக பண்ணாமல் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டாக நோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரோ. அதை மட்டும் எதுவும் இது பண்ணாமல் அப்படியே தேட்டருக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் எதிர்பார்க்கறது தானே, என்ன நடக்குதுன்றதை எல்லாம் வெறி கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறது தானே. இதில் எதுவும் தப்பாக எனக்கு எதுவும் படலை. நல்லா யாருமே எடுக்காத ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. இதுவரையும் எல்லோரும் ஒரு சில பேர் யோசிப்பாங்க, சின்ன ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் நம்ம கதை எடுக்கணுமா நம்மளோட இது என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. சூர்யா சார் அந்த மாதிரி இல்லாமல்
ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறாரு. இவர் நல்ல கண்டிப்பாக 100% நல்ல கதையாக இருக்கும். ஒரு காமன் மேனோட ஒரு ப்ராப்ளமாக எடுத்து சொல்கிற ஒரு மூவியாக இருக்கும்ன்றது என்னோட ரொம்ப நல்லாயிருக்கு சார். படத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நீங்கள் பேஸ் பண்ணுறதுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே அதில் சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு படம் நல்ல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போல் தோணுது சார். இல்லை இப்போ 2021 டோட்டலி ஃபார் த சேஞ்சு, ஸோ உலகமே நீங்கள் மாறி போயிட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிற மக்கள் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி கதை பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தா தான் நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியும், அதனுடைய கருத்து சொல்ல முடியும். ட்ரெய்லர் மட்டும் பார்த்து எதுவும் முடிவு சொல்ல முடியாது. ஸோ எதிர்பார்ப்பு இருக்குது படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது. சூர்யாவுடைய படங்கள்னாலே சமுதாயத்தை பேஸ் பண்ணி ஒரு சமுதாய மக்களை பேஸ் பண்ணி தானே ஒரு படமாக இருக்குது. ஸோ அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கும், நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும், மக்கள் தேவைக்கான ஒரு மருத்துவம் மாதிரி தானே. கண்டிப்பாக படம் வந்து சமூக நீதிக்கான படம் தான் சார். ஸோ பார்க்க எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ட்ரைலர் வந்து பிஜிஎம் வந்து நல்ல பக்காவாக ஒரு மாசான ஃபீலிங் கொடுத்துச்சு. அண்ட் மோரல்லஸ் ட்ரைலர் பார்க்கும்போது இந்த அசுரனில் வர அந்த ட்ரைபல் அந்த வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அது கம்பைன் வித் இந்த கோட் அண்ட் லாஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வைலன்ஸாக போச்சா? இல்லை வைலன்ஸ் இருக்குது ட்ரைலரை பார்க்கும்போது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யாரா ஹீரோ, ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோர்த்தியாக சுற்றி சுற்றி வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். படம் வந்து அதனாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அசுரனும் அந்த வில்லேஜ் ஸ்டோரி வைலன்ஸ் பார்க்கும்போது அதனாலேயே ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல வைலன்ஸ் ஹீரோலாம் காமிச்சிருக்காங்க ட்ரைலர்லேயே. ஸோ அதனால இந்த படத்துக்கும் நல்ல ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம் அது கேட்ட மாதிரி நல்லா போர்ந்துச்சு நான் சொல்லணும். அதான் மோஸ்ட்டாக அவங்களே ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இன்னும் சில பேருக்கு அந்த ஓட்டர் ஐடி, அவங்களோட அந்த பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கிடைக்காத பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, ஃப்ரீடம் கிடைச்சோம் அவங்கள சார்ந்து வர ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த படிப்பறிவு அந்த மாதிரி இன்னும் கிடச்சிருக்காரு. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனை, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு அந்த மாதிரி பிரச்சனை போகுமா? ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்கலி கூலி வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்கள சுற்றி வந்து அவங்களுக்கு வர பிரச்சனையை எப்படி சூர்யா வந்து ஒரு லாயராக இருந்து பார்க்குறான்னு சொல்லிட்டு. அதனால் சூர்யாக்கு வந்து அடிதடி சீன் இருக்குமான்னு சொல்லிட்டா தெரில. டைலாக்ஸும் பொதுவாக பழைய தமிழ் படத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு சூர்யாவை சாலனா லாயராக பார்க்க முடியும். இந்த விஜயோட படத்தில் பழைய படத்தில் வந்து லாயராக நடிச்சிருப்பாரு. சூர்யாவை என்ன பண்ணுவது? அதான் அந்த படம் பார்த்தா நான் உண்டா எனக்கு வருது. டைலாக்ஸும் மோரலில் சரி கேட்ட மாதிரி இருக்குது. அந்த பிஜிஎம்மோடு கேட்கும்போது சூர்யா சொல்கிறனே இன்னும் கொஞ்சம் ஃபியர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. வெல்கம் எடுக்க போகிறது கிடையாது, கத்தியர்வாகவே எடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் புரட்சி செய்கிறோம், நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்டு வாங்குகிறோம், நாங்கள் அன்பால் எங்கள் விஷயத்த நாங்கள் கேட்குறோம். என் ஜாதியில் இருந்தால் தான் நான் பொண்ணு கொடுக்கணும் இல்லைனா வெட்டுவோம்னு ஒருத்தன் வந்து ஒரு நரிக்கல் வருது. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப இந்த பிளேஸில் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 100 அடி தள்ளி போனீங்கன்னா அந்த இடத்துல தீண்டாமை கொடுமை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும், பக்கத்தில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நிலைமை. சூர்யா தாங்க பண்ணுவார், அன்றைய கணிதா சூர்யா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இந்த படத்தில் இது மாதிரி புரட்சி செய்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. நாளைக்கு ஒரு புரட்சி முளைக்காதான் என்ன? இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வரவேற்கத்தக்கது. விஜய் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுவார், அஜித் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேசு பொருள்லாம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த ஜெய்பீம் டைட்டிலுக்கே எங்கள் பாதி பேர் கொலை நடந்தாங்க. டைட்டில் தான் லான்ச்சு, ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டில் லான்ச்சு, அதுக்கே இங்கே பாதி பேர் கொலை நடங்கி போச்சு. சூர்யா கண்டிப்பாக நான் அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். ஏன்னா